நீதிபதியவர்களே, வடமாகாண சுகாதார சேவை பணிப்பாளர்களே, வலய கணக்காளர்களே, குடியல் மேல்முறையீட்டு மேல் நீதிமன்ற பதிவாளர்களே, மாவட்ட நீதிமன்ற பதிவாளர்களே, நீதவான் நீதிமன்ற பதிவாளர்களே மற்றும் எமது சக உத்தியோகத்தர்களே, நீதிமன்ற கடற்கொகுதியை கடமையாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் நலந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கையின் பிரகாரம் 2021 கடமை செயற்பாடுகளை ஆரம்பித்தல் தொடர்பான நிகழ்வில் ஒன்று கூடியுள்ளோம். நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கு அரசாங்க கொள்கை பிரகடனத்துக்கு இணங்க பயனுள்ள பிரஜை, மகிழ்ச்சியான குடும்பம், பண்பாடான ஒழுக்கமான நீதியான சமுதாயம், சுபீட்சமான தேசம் என்ற 4 குறிக்கோள்களை மறந்த 2021 பொதுவான பொருளாதார இலக்குகளை நிறைவேற்றும் ஒருமித்த எண்ணத்துடன் அனைத்து அரச ஊழியர்களும் நிகழ்கால மற்றும் எதிர்கால பரம்பரையினரின் நல்வாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் மனப்பாங்கு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதன் அவசியம் வலியுறுத்தப்படுகிறது. அதற்காக 2021 கடமைகளை ஆரம்பிக்கும் முதல் நாளாகிய இன்று அனைத்து ஊழியர்களும் விசேட நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு கொண்டுள்ளோம். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் தேசிய கொடியினை மேல் நீதிமன்ற நீதிபதி அனிலிங்க பிரேமசங்கர் ஐயா அவர்கள் ஏற்றி வைத்தார். அடுத்ததாக வடமாகாண
father of the money for our daily prayer. நன்றி. உன்றுடன் ஆரம்பிக்கும் புது வருடத்தில் ஒரே நாட்டில் ஒரே தேசத்தில் ஒரே கொடியின் கீழ் ஐக்கியமாகவும் ஒருமித்த மனதுடனும் பாதுகாப்பான உமது தாய் நாட்டினுள் நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கை முன்னிறுத்திய ஒழுக்கமான சட்டத்தை மதிக்கின்ற பண்பாடுகளை கொண்ட ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்காகவும் நிலைபேறான சுற்றாடல் முகாமைத்துவத்துக்கு முன்னுரிமை வழங்கும் பௌதிக வள அபிவிருத்தியினூடாக மக்கள் மைய பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை அறிவை பெற்ற மனித வளங்களை வழிநடாத்தும் பரிசுத்தமான அரச நிர்வாகத்தின் ஒரு பங்காளரான நான்
மக்களின் பணத்தில் சம்பளம் பெறும் ஓர் அரச ஊழியர் என்ற வகையில் அரச கொள்கைகளையும் குறிக்கோள்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு என்னிடம் ஒப்படைக்கப்படும் பணிகளை வினைத்திறனுடன் பயனுறுதி வாய்ந்ததாக உறுதியான எண்ணத்துடன் உச்ச அளவு அர்ப்பணிப்புடன் நேர்மையாக மக்களுக்கு சார்பாக நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கின்றேன். நன்றி. தற்போது நாடு எதிர்நோக்கியிருக்கும் சுகாதார பிரச்சனையான கோவிட்-19 வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் சமூகத்துக்கும் உள்ள பொறுப்புகளை வலியுறுத்தும் வகையில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆனா கேதீஸ்வரன் அவர்கள் உரையாற்றுவார். இறுதி நிகழ்வாக நன்றியுரையினை யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு எம் திருச்செல்லி அவர்கள் வழங்குவார். நன்றி. வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அவனா கீதேஸ்வரன் ஐயா அவர்களே, அடுத்த நிகழ்வாக வடமாகாண மேல்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் உரையாற்றுவார்.